Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. Vector calculusல நம்ம previous classல Green's theorem பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா Gauss divergence theorem. சோ இந்த Gauss divergence theoremத்துக்கும் Green's theoremத்துக்கும் என்ன relationshipனு first நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே. சோ first Green's theoremனா என்னன்னு recollect பண்ணிக்கோங்க. Green's theorem is nothing but a relation between line integral and surface integral. சோ line integralக்கும் surface integralோ relate பண்ற தியரம் தான் என்னது நமக்கு கிரீன்ஸ் தியரம் சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் நதிங் பட் ரிலேஷன் बिटवीन சர்ஃபேஸ் இன்டகிரல் அண்ட் வால்யூம் இன்டகிரல் சோ சர்ஃபேஸ் இன்டகிரலுக்கும் வால்யூம் இன்டகிரலுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப சொல்ற தியரம் தான் என்னது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் சோ இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்ன்றது ரொம்ப சிம்பிள் சோ சர்ஃபேஸ் இன்டகிரல் நமக்கு தெரியும் டபுள் இன்டகிரல் f டாட் n cross into ds f ன்றது கொடுத்திருக்க வெக்டார் n cross ன்றது யூனிட் வெக்டார் சோ இது வந்து சர்ஃபேஸ் இன்டகிரல் னு தெரியும் சோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் நதிங் பட் சர்ஃபேஸ் இன்டகிரல் ஆஃப் f இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டகிரல் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் f சோ டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு தெரியும் டெல் டாட் f னு தெரியும் சோ அத வந்து வால்யூம் இன்டகிரல்ல ரிலேட் பண்ணுறதா रेंडे ईक्वल पन्ना कड़ेकरण दा इन्नदे गॉस डाइवर्जेंस थ्योरम सो डबल इंटीग्रल एस एफ डॉट एन इनटू डीएस इक्वल टू ट्रिपल इंटीग्रल डेल डॉट एफ इनटू डीवी सो दिस इज द गॉस डाइवर्जेंस थ्योरम सो गॉस डाइवर्जेंस थ्योरम ना इन्नन तेरिंजी पोच्चु इप्पो इदर रिलेटेडा ओरु प्रॉब्लम पाक्कलाम क्वेश्चनल एन्ना कोडुत्तिरुक्कांग वेरीफाई गॉस डाइवर्जेंस थ्योरम फॉर ஒரு வெக்டார் கொடுத்திருக்காங்க டேக் ஆன் ஓவர் த கியூப் சோ அந்த சர்ஃபேஸ் வந்து கியூப்னு கொடுத்திருக்காங்க பவுண்டட் பை n கியூப்னு கொடுத்துட்டாங்க சோ நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு தியரத்தை வெரிஃபை பண்ணனும்னு கேட்டாங்கனா ஃபர்ஸ்ட் அந்த தியரம் என்னன்னு எழுதிடுங்க அதுல ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் நதிங் பட் நமக்கு சர்ஃபேஸ் இன்டகிரல் சர்ஃபேஸ் இன்டகிரல் என்னது டபுள் இன்டகிரல் எஸ் f டாட் n வெக்டார் இன்டு ds இஸ் ஈக்குவல் டு वॉल्यूम इंटीग्रल v आना डाइवर्जेंस सो डेल डॉट एफ इनटू dv सो इतना है ना द நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் சோ இத நம்ம இப்ப ப்ரூஃப் பண்ணனும் சோ இத ப்ரூஃப் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பக்கம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இத தனியா எடுத்து எவாலுவேட் பண்ணனும் ரைட் ஹேண்ட் சைடை தனியா எடுத்து எவாலுவேட் பண்ணிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி கடைசி ரெண்டு சேம் ஆன்சர் வந்துச்சுனா ஹென்ஸ் த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட் னு போடுவோம் அப்படிதானே சோ இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வால் இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எவாலுவேட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவாலுவேட் பண்ணிட்டு சேம் ஆன்சர் வந்துச்சுனா ஹென்ஸ் வெரிஃபை னு போடலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்னது ட்ரிபிள் இன்டகிரல் v டெல் டாட் f into dv இத தான் நம்ம எவாலுவேட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க f வெக்டார் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல x³ i வெக்டார் + y³ j வெக்டார் + z³ k வெக்டார் சோ இது தான் f வெக்டார் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம டெல் டாட் f ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் so del dot f is nothing but என்னது நமக்கு del வந்து dou by dou x into i vector plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector இது del dot f vector என்ன கொடுத்திருக்காங்க x cube into i vector plus y cube into j vector plus z cube into k vector ஓகே இந்த ரெண்டே டாட் பண்ணுங்க அப்ப என்ன வரும் dou by dou x of x cube அது என்னது 3 x square plus dou by dou y of y cube 3 y square plus dou by dou z of z cube அது என்னது 3 z square சோ இதுதான் என்னது உங்களுக்கு டெல் டாட் f சோ டெல் டாட் f கிடைச்சிருச்சு இத நம்ம डायरेक्टली இந்த ட்ரிபிள் இன்டகிரல்ல போட்டுறலாமா சோ ட்ரிபிள் இன்டகிரல் v 3 x square plus 3 y square plus 3 z square into dv ट्रिपल इंटीग्रल सो ट्रिपल इंटीग्रल ला கொடுத்திருக்கிறது என்னது சர்ஃபேஸ் என்னது x 0a y 0a z 0a னு கொடுத்துட்டாங்க சோ அப்ப நம்ம இன்டகிரல்ல லிமிட்ஸ் போட்றலாம் அப்ப என்னதா உங்களுக்கு வரும் 0 to a 0 to a 0 to a 3x ஸ்கொயர் + 3y ஸ்கொயர் + 3z ஸ்கொயர் * dv எப்படி எழுதுவோம் நம்ம dx dy dz இதெல்லாம்மே நம்ம வால்யூம் இன்டகிரல்ல படிச்சது தான் சோ அப்படியே எழுதியாச்சு இனி நம்ம நார்மல் இன்டகிரேஷன் இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணனும் இது x ஓட லிமிட் இது y ஓட லிமிட் இது z ஓட லிமிட் ஏனா dx dy dz ன்றது சோ ஃபர்ஸ்ட் இந்த டம் x வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த ஆன்சர்ல திரும்பி லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அடுத்து y அடுத்து z ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுல வந்து
एक्स वे पार्शियल डिफरेंशिएशन पड़ो सो जीरो टू ए इप्डी इत जीरो टू ए इप्डी ओके थ्री एक्स स्क्वायर नम्बर फर्स्ट एक्स वे पड़नों सो थ्री कॉन्स्टेंट एक्स स्क्वायर पार्शियल डिफरेंशिएट पड़े वो एक्स क्यूब बाय थ्री ओके प्लस थ्री वाई स्क्वायर कॉन्स्टेंट डीएक्स पड़ा वो एक्स अदमारी थ्री इजेड स्क्वायर कॉन्स्टेंट डीएक्स पड़ा वो एक्स लिमिट्स जीरो टू ए डीवाई टी इजेड नेक्स्ट இந்த x க்கு பதில் இந்த a வை லிமிட் அப்ளை பண்ணனும் இந்த 3 and 3 கேன்சல் பண்ணிரலாம் x க்கு பதில் a அப்ளை பண்ணனும் 0 அப்ளை பண்ணா 0 தான் வரும் அப்ப அத அப்ளை பண்ண தேவையில்ல சோ 0 to a 0 to a x க்கு பதில் a பண்ணுங்க a பண்ணுங்க a க்யூப் பிளஸ் 3 y ஸ்கொயர் a பிளஸ் 3 z ஸ்கொயர் a இன்டு dy dz இனி அடுத்து என்ன பண்ணனும் இந்த டம் y ஐ வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் சோ 0 to a 0 to a cube constant dy பண்ணா என்ன வரும் y plus 3 a constant y square பண்ணா என்ன வரும் y cube by 3 plus 3 z square a dy பண்ணா என்ன வரும் y 0 to a into dz next என்ன பண்ணனும் இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணனும் சோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க 0 to a இது அப்படியே இருக்கட்டும் லிமிட்ஸ் எங்க அப்ளை பண்ணனும் only y க்கு தான் போடணும் a மட்டும் தான் போடணும் 0 போட்டா 0 தான் வரும் இந்த 3 and 3 ஐ கேன்சல் பண்ணிரலாம் சோ a கியூப் இன்டு a y க்கு பதில் என்ன போடணும் a போறோம் அப்ப என்ன போறோம் a பவர் 4 வருமா பிளஸ் இங்க a இருக்கு y க்கு பதில் a கியூப் போடுவோம் சோ a இன்டு a கியூப் அப்ப என்ன போறோம் a பவர் 4 பிளஸ் 3 a z ஸ்கொயர் y க்கு பதில் என்ன போடுவோம் a இன்டு t z நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த a வை இந்த a யும் சோ 3 a ஸ்கொயர் னு எழுதிடலாமா சோ 0 to a a power 4 2a power 4 எழுதிடலாமா a power 4 plus a power 4 2a power 4 plus 3 a square z square into dz next step z integration so 2a power 4 constant dz அப்ப பண்ணா என்ன வரும் z plus 3a square constant z square பண்ணா z cube by 3 limits என்னது 0 to a அடுத்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க 2 into a power 4 a இதில அப்ளை பண்ணனும் அப்ப என்ன வரும் 2 into a power 5 प्लस इन थ्री एंड थ्री कैनसल आसट के बदल एटा एूब ए क्यूब इंटू ए पवर टू ए पवर फाइव सो अब वो टू ए पवर फाइव प्लस थ्री प्लस ए पवर फाइव इक्वल टू थ्री ए पवर फाइव सो इतना उमोड आरहेचस ट्रिपल इंटग्रल वि डेल डॉट एफ इंटू डिवि इतना इन थ्री इंटू ए पवर फाइव इन नम्बर पड़नों लेफ्ट हैंड साइड अदारी थ्री ए पवर फाइव वर्चना हेन्स द गॉस डाइवर्जेंस थ्योरम इज वेरीफाइड एल सो लेफ्ट हैंड साइड नमक डबल इंटीग्रल एस एफ डॉट एन इंटू डीएस सो नम इनपो एवल्युवेट पड़पो सो इत पड़ मटा कुछ पात पड़न ओके इंतर सरफेस இந்த sன்றது என்ன கொடுத்திருக்காங்க சர்ஃபேஸ் ஆஃப் கியூப்னு கொடுத்திருக்காங்க கியூப்ல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் இடம் கொடுத்திருக்காங்களா இல்ல எல்லாமே கொடுத்திருக்காங்க சர்ஃபேஸ் ஆஃப் தி கியூப் பவுண்டட் பை x 0 x a y 0 y a z 0 z a ன்னு கொடுத்திருக்காங்க இதுதான் நமக்கு கொடுத்திருக்க சர்ஃபேஸ் கரெக்ட்டா மொத்த கியூபையுமே கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த கியூபை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பரிஞ்சிக்கலாம் வரையிக்கலாம் அந்த சர்ஃபேஸை ஃபர்ஸ்ட் வரைவோம் சோ எப்படி இருக்கும் मून वेरिएबल सो इधु एक्स इधु वाई इधु इज़ेड सो ओरे चिन्ना दा ओरे क्यूब बरंजिकला फर्स्ट ओके இப்படி ஒரு கியூப் வரையிருக்கேன் சோ இத நீங்க பாருங்க இது வந்து நான் 2D ல தான் வரையிருக்கேன் ஆனா நீங்க எப்படி இமேஜின் பண்ணனும்னா இது வந்து 3D ஆ தான் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் கியூப் இந்த பிளேனுக்கு மேல இருக்குதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து ஒரு வேரியபிள் வச்சு இது பண்ணிக்கலாம் இத வந்து ஓ ஓன்னு வெச்சுக்கலாம் இது a இது b c d e f g ஓகே இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து a னு வெச்சிருக்கேன் b c d e एफ जी सो इतमी और वेरियबल को असैन पड़े नमक सर्फेस मत क्यूबर अब नम्बर नमक आर फेस क्यूब आर फेस करेक्टा अब नम्बर एतना वो आर सर्फेस वो एस वन एस टू एस थ्री एस फोर एस फाइव
எஸ் சிக்ஸ். ஓகே, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸை பாருங்களேன். ஏபிஇஎஃப், ஏபிஇஎஃப். அதே மாதிரி அடுத்த சர்ஃபேஸ் இதுக்கு பின்னாடி, இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்போ? ஓசிடிஜி. ஓகே, அடுத்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் எடுப்போம், பிசிடிஇ, பிசிடிஇ, பிசிடி. அதே மாதிரி இந்த பக்கம், இந்த பக்கம் சர்ஃபேஸ் என்ன வரும்? ஓ ஓஏஎஃப்ஜி, ஓஏஎஃப்ஜி. அதாவது கரெக்டாக இந்த இடத்துல வரும், ஓஏஎஃப்ஜி இந்த சர்ஃபேஸ். அடுத்தது இப்போ இதையும் இதையும் எடுத்துட்டோம், இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸையும் இதையும் எடுத்து, பேக் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்துட்டோம். இனி கீழே இருக்க பார்ட்டு ஓஏபிசி, ஓஏபிசி கீழே இருக்க பார்ட், அப்படியே மேலே இருக்க பார்ட். ஸோ மேலே இருக்க பார்ட் என்ன வரும்? டிஇஎஃப்ஜி. ஓகே, ஸோ இந்த ஆறு சர்ஃபேஸையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சு ப்ளஸ் பண்ணணும். இந்த டபுள் இன்டெக்ரல், இந்த டபுள் இன்டெக்ரல் எஸ் எஃப் டாட் என் டிஎஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஆறு சர்ஃபேஸ் எஸ் ஒன் எஃப் இன்டெக்ரல் டாட் டிஎஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் எஸ் டூ எஃப் டாட் என் இன்டு டிஎஸ். இதே மாதிரி எல்லா எஸ் சிக்ஸ் வரைக்கும் நம்ம இந்த இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆறு சர்ஃபேஸுக்கும் இந்த டபுள் இன்டெக்ரல் கண்டுபிடி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு இந்த சிங்கிள் டபுள் இன்டெக்ரல் எஸ் எஃப் டாட் என் இன்டூ டிஎஸ் கிடைக்கும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு டேபிளை காலம் பண்ணி சிம்பிளாக எப்படி ஈஸியாக பண்ணுறதுக்காக ஒரு டேபிளை காலம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆறு சர்ஃபேஸையும் எழுதிக்கலாம், எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸ். ஓகே, ஆறு சர்ஃபேஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்னே டூயே ரெண்டு 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 ரெண்டாக எழுதலாம். ஃபஸ்ட்டு எஸ் ஒன்றுன்றது என்னது? இந்த இந்த பிளேன், அதாவது இது வந்து எக்ஸ் பிளேன். ஓகே, இந்த எக்ஸு இதுக்கு பின்னாடி ஒரு பிளேன் இருக்குது, அப்படி அதாவது த்ரீடியாக பாருங்கள், இது ஒரு எக்ஸு அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதை எடுத்து எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த பிளேன் எழுதிடலாம், அதாவது எஸ் ஒன் அப்படியே எழுதிடலாம், ஏபிஇஎஃப். எஸ் டூ என்னது? ஓசிடிஜி. எஸ் த்ரீ என்னது? பிசிடிஇ. எஸ் ஃபோர் என்னது? ஓஏஎஃப்ஜி. எஸ் ஃபைவ் என்னது? ஓஏபிசி. எஸ் சிக்ஸ் என்னது? டிஇஎஃப்ஜி. எழுதிட்டோமா? இது வந்து சர்ஃபேஸ், அதாவது இது ஃபேஸு, இது சர்ஃபேஸ். இந்த ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் என்ன இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏபிஇஎஃப். இது எங்கே இருக்குது நல்லா பாருங்கள், ஏபிஇஎஃப் எக்ஸ்பிளைனில் இருக்குது, அதாவது இந்த பக்கம் பார்த்துருக்கு, இந்த இப்படி திரும்பி இருக்கா, இந்த இதுதானே எக்ஸ்பிளைன், ஸோ எக்ஸ்பிளைனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு ஏயும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெண்டை நோக்கி இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இது வந்து பின்னாடி இருக்கிறது, அதாவது ஓசிடிஜி பாருங்களேன், ஓசிடிஜின்றது இந்த, அதாவது இது ஜீரோ நமக்கு கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இது என்ன பிளேனு? எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிளேன். அடுத்தது இதில் எழுதுறதுல நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதினீங்கன்னா மொத்த ஆன்சரும் தப்பாயிரும். ஏபிஇஎஃப்ன்றது முன்னாடி பார்த்துருக்குது, அப்போது இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளேனில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அதாவது இந்த இடத்துல ஒரு தட்டு மேலே நின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பிசிடிஇ, அடுத்தது பிசிடிஇ, இது வந்து ஒய் பிளேன் கரெக்டாக, இது வந்து ஒய் பிளேன். ஒயில் எங்கே? இங்கே தான் நிற்குது. இந்த இது வந்து எதில் தட்டி நிற்குது? இந்த பாயிண்டில் தட்டி நிற்கு. இந்த பாயிண்ட் என்னது நமக்கு? ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது லைன் என்னது? ஒய் ஈக்குவல் டு ஏ. ஓஏஎஃப்ஜி, ஓஏஎஃப்ஜி, இது வந்து இந்த ஜீரோக்கு இந்த பக்கத்தில் இருக்கு, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இது. அதே மாதிரி ஓஏபிசி, ஓஏபிசி, இது எப்படி? இசட் இங்கே இருக்கா? இசட் இங்கே இருக்கு, அதாவது இங்கே இருக்கு. அப்போ இசட் இந்த இடம் தான் நமக்கு இசட்டிக்கல் டு ஏ, ஆனால் இந்த பிளேன் இங்கே இருக்குது, அப்போ என்ன வரும் இங்கே? இசட்டிக்கல் டு ஜீரோ. இந்த பிளேன் என்ன? ஆட்டோமேட்டிக்காக இசட்டிக்கல் டு ஏ. ஸோ இது எழுதுறதுல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்தது என் வெக்டார், ஏன்னா நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என் வெக்டார் ரொம்ப முக்கியம். இது என்னது? எக்ஸ் பிளேன். எக்ஸ் பிளேனில் என் வெக்டார் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு? ஐ வெக்டார் தான் இருக்கும். ஜீரோவில் மட்டும் மைனஸ் ஐ வெக்டார் இருக்கும். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த இடம் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கரெக்டாக, இந்த இடத்துல ஐ வெக்டார், பின்னாடி வந்து மைனஸ் ஐ வெக்டார். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஏல என்ன வரும் அப்போ? ஜே வெக்டார். ஜீரோன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் ஜே வெக்டார். இசட் ஈக்குவல் டு ஜீரோவில் அப்போ என்ன வரும்? மைனஸ் கே வெக்டார். இசட் ஈக்குவல் டு ஏல என்ன வரும்? கே வெக்டார். ஸோ என் வெக்டார் என்னன்னு எடுத்துட்டோம். அடுத்தது நமக்கு சர்ஃபேஸ் இருக்கிற என்ன வரும்? எஃப் வெக்டார் டாட்
n vector varanum correct ah f vector dot n vector varana adutha ds um varanum so n vector indrathu I correct ah f n vector indrathu I nama kuduttom over surface ku paருங்க f vector nama enna kuduthirukanga question la f vector is nothing but x cube into I vector plus y cube into j vector plus z cube into k வெக்டார் நீங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த f வெக்டாரையும் இந்த n வெக்டாரையும் நம்ம டாட் பண்ணனும் ஒவ்வொரு இடத்துலயே டாட் பண்ணுங்க சோ டாட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு இங்க x³ வருமா y x³ i சோ x³ தான் வரும் சோ இது f.n வெக்டார் என்னது x³ வரும் x³ னா இந்த ஈக்குவேஷனுக்கு x என்னது a அப்ப x³ is nothing but a³ ds என்ன போடுவீங்க ds என்ன போடுவீங்க இது வந்து x plane அப்ப ds என்ன போடணும் dy dz एक्सप्लेन डिएक्स ओयट मटा ओके पड़नों इंक्वल टू जीरो अब उ माइनस आई वेक्टर पड़े माइनस एक्स क्यूब वो आना एक्सल टू जीरो अप्ले पड़े जीरो आदि डिएस वो डिवै डी सेट वो अत ईक्वल टू सी ए प्लेन ओयल टू ए प्लेन जे वेक्टर सो डाट पड़े ओय क्यूब वो ओय क्यूब ओयल टू एो ए क्यूब इं वो डिएक्स डी सेट वो ऐ प्लेन अड़ जीरो आना ओयल टू जीरो सो नमक वो माइनस ओय क्यूब वो नथिंग बट जीरो आदमी वो डिएक्स डी सेट एस फैवल इसेट ईक्वल टू जीरो इसेट ईक्वल टू जीरो इट जीरो वो ऐसा एफ डाट एन वो इसेट क्यूब वर्मा इसेट क्यूब ईक्वल टू इसेट जीरो जीरो वो इं वो डिवै डिएक्स அல்லது dx dy எது வேணாலும் போடலாம் அடுத்து z a z a f dot n f என்னது இது dot n என்னது k சோ இந்த ரெண்டையும் டாட் பண்ணுங்க k இதே இதே டாட் பண்ணும்போது z cube வருமா z cube equal to இந்த z க்கு பதில் a போடணும் சோ a cube dx dy அல்லது dy dx எது வேணாலும் போடலாம் ஓகே r dy dx னும் போடலாம் சோ ஒவ்வொரு சர்ஃபேஸ் என்ன நாம கண்டுபிடிச்சிட்டோம் இனி நாம என்ன பண்ணனும் நமக்கு डबल इंटग्रल एस एफ डॉट एन इनटू डीएस नमक डबल इंटग्रल एस वन एफ डॉट एन वेक्टर इनटू डीएस प्लस एस टू एफ डॉट एन इनटू डीएस प्लस डबल इंटग्रल एस थ्री एफ डॉट एन इनटू डीएस इपड़े போயிட்டு எத்தனை ஆறு வரைக்கும் வரும் அப்படிதானே இன்டு டிஎஸ் இந்த எஃப் டாட் என் வந்து எந்த இடத்துல எல்லாம் ஜீரோ வந்திருக்கீங்க நமக்கு இது ஜீரோ இது ஜீரோ இது ஜீரோ அப்ப மூணு அண்ணா நாம கண்டுபிடிக்க தேவையில்ல மூணு அண்ணத்துக்குமே நமக்கு என்னதான் வரும் ஜீரோ தான் வரும் அப்ப எந்த எந்த ஃபேஸ் மட்டும் வரும் எஸ் 1 வரும் எஸ் 3 வரும் எஸ் 6 வரும் கரெக்ட்டா அப்ப நம்ம இதுக்கு என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும் எஸ் 1 எஸ் 3 சாரி எஸ் 1 ஆமா எஸ் 3 f dot n into ds plus s6 n into dx so s1 க்கு என்ன இருக்கு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்கலாம் f dot n என்னதுன்னா a cube னு வந்திருக்கா so இதுல என்ன போடணும் a cube s1 a cube into ds plus double integral s3 அதே மாதிரி s3 ல என்ன தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ए क्यूब दा வந்திருக்கு ए क्यूब தானே வந்திருக்கு f dot n into ds f dot இன்னார்க்கல f dot n வந்து என்னது s s क्यूब s3 ஃபேஸ்ல என்ன வந்திருக்கு a क्यूब வந்திருக்கு சோ a क्यूब into ds plus அதே மாதிரி s6ல என்னதா வந்திருக்கு a क्यूब into ds s1ல ds க்கு பதில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம் s1க்கு பதில் s1 ஃபேஸ்ல ds க்கு பதில் என்ன போடணும் dy dz சோ அப்ப இந்த இடத்துல என்ன போடணும் நம்ம a क्यूब into dy dz so limits appa enna varum a y ku enna limits 0 to a da z ku enna limits 0 to a adhe maadhiri s cube s3 ku adhe maari da enna a cube into s3 la ds ku enna irukku appadiye paருங்க s3 la ds ku enna irukku dx dz dx dz so limits enna 0 to a 0 to a प्लस एस सिक्स वो अदारा जीरो टू ए वो इंम जीरो टू ए क्यूब इंटू डीएस वो डिएक्स डिवै डिएक्स डिवै इन मूण नम्बर सर्फ डबल इंटग्रेशन पड़ी प्लस पड़ा
நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அந்த ஆன்சர் வரணும். 3 a^5 கண்டுபிடிச்சோம் அப்படிதானே, அதே மாதிரி இதுலேயும் வரணும். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதில் 0 to a, ஃபஸ்ட் இதை மட்டும் பண்ணுவோம். ஏ கியூபு கான்ஸ்டன்ட், ஒய்யை பண்ணால் என்ன வரும், டிஒய்யை பண்ணால் என்ன வரும், ஒய் வரும். ஸோ இன்டு 0 to a dz. ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இதுலேயும் பண்ணுவோம், 0 to a. இங்கே பண்ணுங்கள், ஏ கியூப் இன்டு எக்ஸு, 0 to a லிமிட்ஸ் dz. அதே மாதிரி 0 to a, ஏ கியூப் இன்டு டிஎக்ஸை பண்ணால் எக்ஸு, 0 to a லிமிட்ஸ் இன்டு டிஒய். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் இந்த ஏல அப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஏ கியூப் இன்டு ஏ, அப்போ என்ன வரும், a^4. ஸோ 0 to a, a^4 இன்டு dz. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும், 0 to a, a^4 இன்டு dz ப்ளஸ் 0 to a, a^4 இன்டு dy. நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ரலை இசட் வச்சு பண்ணோம்னா, a^4 கான்ஸ்டன்ட், இசட் இன்டெகிரேட் பண்ணால் இசட், 0 to a. அதே மாதிரி அடுத்தது a^4 கான்ஸ்டன்ட், டி செட்டை பண்ணால் இசட், 0 to a ப்ளஸ் a^4 கான்ஸ்டன்ட், டிஒய்யை பண்ணால் ஒய், 0 to a. ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஏ இந்த ஏ இதில் லிமிட் பண்ணால் a^4 இன்டு a^5 ப்ளஸ் அதே மாதிரி a^4 இன்டு a^5 ப்ளஸ் a^4 இன்டு a^5. ஸோ 3 ப்ளஸ் பண்ணுங்கள், 3 a^5. ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ லெஃப்ட் ஹேண்ட், சாரி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன தான் வந்துச்சு, 3 a^5. ஸோ ஹென்ஸ் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். ஸோ அந்த காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தியரம் தெரியணும். ஸோ தியரமை நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்க. தியரமில் ஃபுல்லாகவே சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் வால்யூம் இன்டெக்ரலும் எப்படி கண்டுபிடிக்கின்றத பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வால்யூம் இன்டெக்ரல் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வால்யூம் இன்டெக்ரலுக்கு என்னென்ன லிமிட்ஸ், எக்ஸோட லிமிட்ஸ் என்ன, ஒய்யோட லிமிட்ஸ் என்ன, இசோட்டோட லிமிட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறது ஈஸி, அது பிரச்சனையே இல்லை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது சர்ஃபேஸ், ஸோ இங்கே கொடுத்துருக்க சர்ஃபேஸ் மொத்த கியூபை தான் கொடுத்துருக்கான். டேக் ஒன் ஓவர் த கியூப், மொத்தமாகவே அந்த கியூபை கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நீங்கள் எல்லா அந்த கியூபில் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும், கியூப்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 faces இருக்கும், கரெக்டாக. அந்த 6 faceஓட சர்ஃபேஸையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் தான் இந்த இன்டெக்ரல் உங்களுக்கு கிடைக்கும், அந்த எஸ்ன்ற ஒரு சர்ஃபேஸோட இன்டெக்ரல் கிடைக்கும். அந்த இந்த 6 facesன்ற போது நமக்கு என்ன வருது, 6 face எடுக்கிறோம் அப்படி தானே, மொத்தம் 6 face. அந்த 6 face நீங்களும் ஒரு சர்ஃபேஸ் வச்சு வர உங்களோட நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான், ஏபிசிடி எது எடுத்துக்கிறீங்களோ அந்த 6 surfaces இந்த மாதிரி ஒரு டேபிளில் எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்ஃபேஸாக பாருங்கள், அந்த சர்ஃபேஸுக்கு என்ன இக்குவேஷன் வரும். ஸோ x = a, இந்த சர்ஃபேஸுக்கு ABEF நமக்கு என்ன வருது, x = a வருது. ஸோ அப்போ அந்த இதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது நமக்கு இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வேணும், நமக்கு f.n·ds வேணும், கரெக்டாக, இதுதான் வேணும். அப்போ நான் வந்து தனித்தனியாக எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு n வெக்டார் என்ன, அடுத்தது f வெக்டாரையும் n வெக்டாரையும் டாட் பண்ணுறோம், அடுத்தது ds என்ன வரும் அப்படின்றத நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் எழுதிட்டு இந்த மாதிரி இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எழுதியிருக்கோம். ஸோ தனித்தனியாக எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேஸுக்கு என்ன இக்குவேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபேஸுக்கு என்ன இக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இங்கே பாருங்களேன், இப்போது ஒரு கியூப் கொடுத்துருக்கிறது இந்த கொஸ்டினில் ஒரு கியூப் தான் அப்படி தானே. அப்போது நம்ம xy பிளேனில் அந்த கியூபை வரைஞ்சிருங்க. ஓகே, அந்த வரைஞ்ச பிறகு அந்த கியூபை நீங்கள் பார்க்கும்போது 3D நீங்கள் பார்க்குற பார்வை வந்து இங்கே நம்ம 2D தான் வரைஞ்சிருக்கோம், ஆனால் பார்க்குற பார்வை 3D இருக்கணும். ஸோ முன்னாடி ஒரு ஃபேஸ், முன்னாடி ஒரு கட்டம் இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும், அதுதான் 2, மொத்தம் 2 ஆச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேஸ் இருந்தால் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்போ 4. அதே மாதிரி கீழே ஒன்றுனா மேலே ஒன்று, அப்போ மொத்தம் 6 ஃபேஸ். அப்படி தனித்தனியாக ஃபேஸ் எடுத்துட்டு இது எக்ஸ் லைன், இது எக்ஸ், அது கிளியராக இருக்கா, இது எக்ஸ், இது ஒய், இது இசட். கொடுத்துருக்கிறது என்னது, நமக்கு x = a கொடுத்துருக்காங்க, y = a கொடுத்துருக்காங்க, z = a. அப்போ இந்த லைன் இந்த எந்த ஃபேஸை டச் பண்ணதோ அதுதான் x = a லைன். இந்த பாயிண்ட் எந்த டச் எந்த இது ஃபேஸ் ஸ்ட்ரெச் பண்ணதோ அது y = a, இது வந்து எதை ஸ்ட்ரெச் பண்ணதோ z = a, அதுக்கு ஆப்போசிட் அப்படி என்னதோ அது 0 பிளேன் அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம n வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கும் அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ n வெக்டர் ரொம்ப ஈஸி தான், x = i இருக்கும், y = j இருக்கும், z = k இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 0 பிளேனாக இருக்கும்போது மைனஸாக இருக்கும், அவ்வளோதான், -j - k. இது x 0 பிளேனில் இருக்கும்போது
இது ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, இது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படியே நம்ம வந்து எடுத்து இதை மாதிரி இதில் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் எழுதிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.